வணக்கம். வாழ்க வளமுடன். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை இந்த ஒரு நல்ல பதிவின் மூலமாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. வர 23 ஏப்ரல் 2021 உலக புத்தக தினம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேஸ்புக்கில் நிறையா ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்குது, வேர்ல்டு புக் டே அண்ட் காப்பிரைட் டே என்ன சொல்லி. இதை பற்றி 2011 ரொம்ப டீட்டெயிலாக ஒரு பதிவு நம்ம யூடியூப் சேனல்லையே இருக்குது. அதை பார்த்திங்கன்னா இன்னும் இந்த டே ஏன் கொண்டாடுறோம், எப்போ கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடுறோங்கிறதெல்லாம் விளக்கமாக தெரியும். குறிப்பாக இதை நம்ம அமெரிக்கன்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிற இந்த 23 ஏப்ரல்ங்கிற டேட்டை உலக புத்தக தினமாக கொண்டாடிட்டுருக்குறோம். யூகே அண்ட் அயர்லாண்ட் பேஸ்டு பீப்புள் அவங்க வந்து மார்ச் 7th உலக புத்தக தினமாக கொண்டாடிட்டுருக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பதிவுலையும் இதே தான் சொல்லியிருப்பேன். மாதம் தவறாமல் ஒரு டேட்டை சொல்லி இதெல்லாம் புத்தக தினம் என்ன அறிவித்தா சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் நான் தான். இந்த காலகட்டங்களில் நாம் படிக்கும் ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிருக்குதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரியும் தெரியும். அதை தாண்டி பார்க்கும் ஆர்வம்ங்கிறது நம்ம இந்த ஜெனரேஷன் இப்போத்திய 2K கிட்ஸ் கிட்ட அதிகமாக இருக்குது. இந்த தலைமுறையினர் பார்க்கும் தலைமுறையாக இருக்கிறாங்க, படிப்பதோடு அவங்க பார்க்கும் விஷயங்களை கற்றுக்கிறதில் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலை எப்படி நம்ம அதை கடந்து வந்துட்டுருக்குறோங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரம் ஒரு அருமையான நேரம் குழந்தைங்களுக்கு நம்ம புத்தகங்களை பரிச்சயப்படுத்தி கொடுக்கறதுக்கும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி அவங்க அதை படிக்கிறதுக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாய்ச்சிருக்குது. எல்லா தாய் தந்தையிலும் கண்டிப்பாக பிள்ளைங்களை ஒரு அரை மணி நேரம்னாலும் ஏதாவது ஒரு அப்பார்ட் ஃப்ரம் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்துலேருந்து விலக்கி ஒரு நல்ல நூல் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கி கொடுங்க. நான் என்னோடய சிறிய வயதில் 7th படிக்கிறதுலேருந்து லைப்ரரி போயிருக்கிறேன். அம்புலி மாமாங்கிற புக்கிலேருந்து ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் எல்லா புக்கையும் படிக்கிற பழக்கம் வந்தது அந்த காலத்திலேயே. அந்த மாதிரி இல்லைனாலும் குழந்தைங்களுக்கு ஒரு சிறிய முயற்சி நம்ம பண்ணி தான் ஆகணும், பண்ணுங்கள். அந்த சூழ்நிலை வந்து இப்போ வந்துகிட்டே இருக்கிறது. இப்போ நல்ல ஒரு வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது நம்மளுக்கு, அவங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்ல நேரம் வந்திருக்குதுன்னு சொன்னால் நான் சொல்லுவேன். ஸோ அந்த நூல் வாசிக்கும் பழக்கம்ங்கிறது ஒரு தடவை நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃபயர் மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டுட்டோம்னா அவங்களுக்குள்ளே அது கொழுந்து விட்டு எரியும். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். அந்த குழந்தையை நம்ம எப்படி மோல்டப் பண்ணுறோங்கிறது தாய் தந்தையரான நம்ம கையில் தான் இருக்குதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த உலக புத்தக தினம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலான்னா, என்னோடய சிறிய மகள் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நான் சுகரே சாப்பிட மாட்டேன், சுகர் கலந்த எந்த பொருளும் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிட்டு நோ சுகர் சேலஞ்ச் மந்த்னு சொல்லிவிட்டு ஒரு வீராப்போட இருக்கிறாங்க. அதனால் விஷயம் ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுணுங்கிற ஒரு குறிக்கோள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இந்த 23rd ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிறது, டெய்லி 10 பக்கம்னால எதையாவது படிக்கிறது, இன்னொரு ரீடிங் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஆஹா, அந்த மாதிரி ஒரு சேலஞ்சில் நம்மளும் கலந்துக்கணும், ரீடிங் மராத்தான் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் அதில் நம்மளும் பங்கெடுக்கணும்ங்கிறது வந்து ரொம்ப ஆசையான ஒரு விஷயம். இன்னும் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த மாதங்கள் ஃபுல்லாக அந்த புத்தக திருவிழாவை கொண்டாடுறாங்க. புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்துறதுக்காக நான் இப்போ புக் வாங்கியிருக்கிறேன், நான் படிச்சிட்ருக்கிறேன், இந்த மாதம் 10 புக்கு படிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன் அப்படின்லாம் போடும்போது நம்மளுக்கு அது ஒரு காம்படிட்டிவ் டெண்டன்சியை க்ரியேட் பண்ணுது. ஸோ அதனால் நல்ல விஷயங்களுக்காக போட்டி போடுவதுங்கிறது, நல்லதை நோக்கி ஓடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது இந்த உலக புத்தக தினத்திலேருந்து நம்மளுக்கு வாய்க்க பெற்றால் வளமான வாழ்க்கை மட்டுமில்லை, மன அமைதியான வாழ்க்கை, எதிர்காலத்தில் நாம் அனைத்தையும் ஓரளவுக்குனாலும் எதையும் பார்த்து ஒரு திகச்சு நிற்காமல் பயந்து போகாமல் ஒரு உலக சூழலில் கூட சேர்ந்து அடித்து கொண்டு போகாமல் நம்மளை தாங்கி நிற்பதற்கும் தனித்து நிற்பதற்கும் நம்மளோட அந்த கற்கும் ஆர்வமும் வாசிக்கும் ஆர்வமும் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களும் தான் நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதனால் இந்த குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாசிப்பதை
அறிமுகப்படுத்துங்கள். முக்கியமாக ஒரு லாங்குவேஜ் கூட கற்றுக்கிறத இந்த உலக புத்தக தினத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சிறிய புத்தகங்களை 23ஆம் தேதி வாங்கி யாருக்காவது ஒரு கிஃப்டாக கொடுக்கறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேலண்டைன்ஸ் டேலாம் ஒரு ரோஸுக்கே டிமாண்ட் வர அளவுக்கு ரோஸ் விற்று தீருது. அந்த மாதிரி ஒரு புத்தகங்கள், ஐயா எங்களுக்கு புத்தகமே இல்லை, எல்லா புத்தகமும் விற்று போச்சு, எல்லாம் பரிசு கொடுக்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் இந்த காதுக்கு, ஜஸ்ட் நினச்சி பாருங்களேன். அப்போ அந்த புத்தகங்கள் நீங்கள் வாங்கி பரிசளிக்கும் போது அவங்களுக்கு உள்ள நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், நீங்கள் விதைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு எங்கெல்லாம் கொண்டுட்டு போகும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு சின்ன பொறி தாட் இந்த 23ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்குள்ள கிரியேட் ஆச்சுன்னா மிக 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 சந்தோஷப்படுவேன். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். என்னோடய 2013 வேர்ல்டு புக் டே என்ன சொல்லி நம்ம யூடியூப்பில் தேடினீங்கனாலே ஒரு பதிவு கிடைக்கும். நான் இப்போ அந்த பதிவை ஜஸ்ட்டு கேட்கும்போது ஒரு நல்ல பதிவு என்ன எனக்கே தோணுச்சு. கேட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன்.